இந்த நேரத்தில் கூட நம்ம மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்காக அந்த அந்த சிச்சுவேஷனில் போய் வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு 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 காரியம் அப்படின்னு சொல்லி. ராத்திரி சரியாக தூங்க முடியாது, ராத்திரியெல்லாம் ஐயோ நம்ம இன்றைக்கி செத்துருவோமோ, நாளைக்கு செத்துருவோமோ, இதை பார்க்க முடியாது, என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, என் பேர பிள்ளைகளை பார்க்க முடியாது, ஓ என் அம்மா அப்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து பயந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஐசியூ வார்டில், எமர்ஜென்சி வார்டில் இப்படியாக இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. இந்த நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய வசனம் உடம்பிடப்பட்டது, ஆமென். அது போயிடுச்சுன்னா, அந்த வசனம் கடந்து போச்சு அப்படின்னா, காரியத்தை வாய்க்க பண்ணிட்டு தான் திரும்பி வரோம். ஏன்னா வாய்க்க பண்ணாமல் திரும்பி வராது, கீழே விழாது, ஆண்டவருடைய வார்த்தை கீழே விழவே விழாது, அது காரியங்களை வாய்க்க செய்யும். இந்த நேரத்தில் மரண தருவாயில் கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக வாரப்பட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஐயோ எனக்கு எப்போ மரணம் வரும், இன்னும் கொஞ்ச நாள் வாழ மாட்டேனா, என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேனா, என் பிள்ளையோட கல்யாணத்தை பார்த்துட்டு மறிச்சிட்டா போதும், என் பிள்ளை வளர்கிறத பார்த்துட்டுனா நான் மறிச்சிட்டா போதும்னு சொல்லி எத்தனையோ எத்தனையோ தகப்பன்மார் தாய்மார்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனவரே, சின்ன பிள்ளைங்க கூட, இப்போ டீனேஜர்ஸ் கூட இப்படிப்பட்ட வேதனையில் ரண வேதனையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், வசனத்தை அனுப்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த பிள்ளைகள் இருக்கிற அறையில் ஆண்டவரேப்பா சொந்தக்காரங்க போக முடியாது, ஆண்டவரேப்பா உற்றார் உறவினர்கள் நெருங்கினவர்கள் போக முடியாது, டாக்டர் போய் சும்மா செக் பண்ணிட்டு தான்ப்பா வர முடியும், அவங்களால உயிர் கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் போக முடியும். ஆண்டவரே, நீர் ஜீவனை உள்ள தேவன், நீர் ஜீவனை கொடுக்கிறவர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இசைக்காக ஆண்டவர் 15 வருடம் கூட்டி கொடுத்தீர் அல்லவா வயசு காலத்தை, அதே போல் நான் உங்களுக்காக ஏதாவது செய்கிறேன்ப்பா, என்னை எப்படியாவது தூக்கி எடுத்துருங்கன்னு சொல்லி ஒருத்தனை பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. எனக்கு ஜெபிக்க தெரியாமல் ஆண்டவரேப்பா, இயேசுனா யாருன்னு கூட தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் கூட உண்டு அல்லவா, நீர் பேசுவீராக முடிய ஆண்டவரே, தேவ தூதர்களை கொண்டு பேசுவீராக, நீர் இடைபடுவீராக ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் வாழத்துக்கு தான நீ ஆணத்தை கொடுங்க டேடி, அறிவை கட்டளை இடுங்கப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை வழி நடத்துவீராகன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி கருத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் உள்ள கரம் ஆண்டவரை கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. இசப்பா ஒரு தைரியத்தை கொடுங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி, துணையாய் நீங்கள் இருங்கப்பா, கூடவே நீங்கள் இருங்கப்பா, பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க, சுகத்தை கொடுங்கப்பா, பலனை கட்டளையிடுங்கப்பா. அப்படியே கரம் ஆண்டவரே கூடவே இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தயவுள்ள கரம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழிநடத்த சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.